ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தஃபா அஹமது முஜத்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபஅத்தாபிஐன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் வாரந்தோறும் குர்ஆனுடைய தஃப்சீருடைய விளக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளையும் மார்க்கம் சொல்லி காட்டிருக்கக்கூடிய பல்வேறு வழிகாட்டுதல்களை நாம் தெரிந்து புரிந்து அதன்படி அமல் செய்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் எதை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதை பிறருக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் வழிகாட்டக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. சூரத்துன் நிசாவிலே 54வது ஆயத்தாக அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் மனிதர்களுக்கு விடுகிறான். அம் யஹ்சுதூன நாச அம் யஹ்சுதூன நாச அலா மா ஆதாஹுல்லாஹு மின் ஃபலிலிஹி. அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளால், தன்னுடைய ஃபருள் என்கிற அருளால் மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடியவற்றை பார்த்து அந்த மனிதர்கள் பொறாமை கொள்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா பொறாமைப்படுபவர்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஒரு கேள்வியை எழுப்புகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபக்கத் ஆத்தைனா ஆல இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியினர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம், ஆத்தைனாகும் முல்கன் அலீமா, மாபெரும் அரசாங்கத்தை அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக பொறாமைக்காரர்களை பார்த்து எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அல்லாஹ் பேசுகிறார். மனித வாழ்விலே உடல் சார்ந்த நோய்கள் இருக்கிறது, காய்ச்சல் இருக்கிறது, தலைவலி இருக்கிறது, அதே போன்று பல்வேறு நோய்கள், உடல் சார்ந்த நோய்கள் இருக்கிறது. எப்படி மனிதனுக்கு உடல் நோய்கள் இருக்கிறதோ அதே போன்று இந்த மனிதனுக்கு உள்ளம் சார்ந்த சில நோய்கள் இருக்கிறது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய், உடலிலே ஏற்படக்கூடிய நோயை போன்று இந்த மனிதர்களுக்கு உள்ளத்திலே சில நோய்கள் ஏற்படுகிறது. அந்த நோய்களிலே உள்ளதுதான் பொய் பேசுவது. இது உள்ளம் சார்ந்த நோய். பிறரை புறம் பேசுவது, இது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய். மனதிலே பிறரின் மீது குரோதத்தை வைத்துக் கொள்வது, பிறரின் மீது என்ன செய்வது, குரோதம், அவன் எப்படியாவது பழி வாங்கணும் என்கிற எண்ணம், இது உள்ளத்திலே ஏற்படுகின்ற நோய். அதே போன்று பிறருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, அல்லாஹு தஆலா பிறருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை பார்த்து பொறாமைப்படுவது, பொறாமைப்படுறது,
இந்த பொறாமை என்பதும் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களிலே உள்ளது. மோசமான நோய் எது? பிறரை பார்த்து பொறாமப்படுறது. இந்த பொறாமன்றது சாதாரண விஷயம் அல்ல. பொறாமை என்றால் என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த வசனத்தின் வழியாக பொறாமைப்படுபவர்களை பார்த்து எச்சரிக்கிறான். பொறாமைனா முதல்ல என்ன? அல்லாஹு தஆலா தன் அடியானுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கல்வி அல்லது செல்வம் அல்லது அழகு அல்லது பதவி அல்லது புகழ் அல்லது சொத்து சுகங்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத். இப்ப சிலருக்கு சிலரை விட கல்வியில அல்லாஹ் நிறைய கல்வியை கொடுத்துருப்பான். சில பேர் கல்வியில ரொம்ப டவுனா இருப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க, இயற்கையிலேயே நல்ல ஷார்ப்பான ஆளா இருப்பாங்க, கல்வியில ரொம்ப தேர்ச்சி பெற்ற அறிவுடையவர், திறமைசாலியா இருப்பாங்க. இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருக்கொடை. சிலருக்கு அல்லாஹு தஆலா ஏழையா வச்சிருக்கான், சில பேருக்கு அல்லாஹ் பணங்காசுகள் சொத்து சோகங்களை கொடுத்துருக்கான். இது அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருக்கொடை, நேமத். சிலருக்கு அல்லாஹு தஆலா அழகு குறைவா கொடுத்துருக்கான், சிலர் அல்லாஹ் ரொம்ப அழகா படைச்சிருக்கான். அழகாக ஒரு மனிதனை ஆக்கி இருப்பது அல்லாஹ் அவருக்கு செய்த அருள், அது ஒரு அருட்கொடை, நேமத் இது. இப்ப என்ன செய்யறாரு? இதை பார்த்து ஒருவர் பொறாமப்படுறார். என்ன செய்யறாரு? இதை பார்த்து ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? பொறாமப்படுறார். தனக்கும் அந்த மாதிரி திறமை வேணும், தனக்கும் அந்த மாதிரி சொத்து வேணும், நானும் அவர் மாதிரி அழகாகணும்னு ஆசைப்பட்டா தப்பு இல்லை. ஆனா என்ன ஆசைப்படக்கூடாது? அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் போய் அவர் நடுத்தெருவுக்கு வந்துடணும்னு ஆசைப்படக்கூடாது. இதுக்கு பேர் தான் என்னது? பொறாம. அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமை போயிடணும். அவர் என்ன செய்யணும்? கல்வியில முட்ட மார்க் வாங்கணும் நீ ஆசைப்படக்கூடாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அழகு, அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு அவர் அழகெல்லாம் போயிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்படி நினைப்பது என்பது ஒரு பொறாமையினுடைய குணம். நம்ம தமிழில் கூட சொல்லுவோம், வயிறு எரிச்சல்னு சொல்லுவாங்க. அடுத்தவனை பார்த்து என்ன செய்யறது? அவன் மட்டும் என்ன செய்யறான், பணக்காரனா இருக்கானே, அவன் மட்டும் செல்வ செழிப்போடு இருக்கானே, அவன் மட்டும் திறமசாலியா நற்பேர் வாங்கிட்டு போயிடுறானே என்று வயிறு எரிவதுன்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன சொல்லுவாங்க? இவன் வயிற்றுச்சல் தான் இவனுக்கு இப்படி ஆச்சு. அப்போ இப்படி மனசுல அல்லாஹ் ஒருத்தருக்கு செய்த அருட்கொடையை பார்த்து அது எரிச்சலோடு நினைப்பது என்பதுதான் பொறாமை. அல்லாஹு தஆலா இந்த பொறாமை குணத்தை விட்டு நம்மை காப்பாற்ற வேண்டும். பொறாமை குணம் என்பது அவ்வளவு மோசமானது. எப்பெல்லாம் ஒரு மனுஷனுக்கு பொறாமை வருது, நம்மிடம் இல்லாத ஒன்று அவனுக்கு இருந்தால் நம்ம மேலே பொறாமை வருது, நமக்கு கிடைக்காத ஒன்று அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா நமக்கு பொறாமை வருது, நாம் அடைய விரும்பும் ஒன்று நமக்கு கிடைக்காம அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா நமக்கு பொறாமை வருது. இப்படி என்ன செய்கிறோம்? மனிதர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யுது? இந்த பொறாமை என்கிற குணம் ஊடுருவி இருக்கு. இந்த பொறாமை தான் குடும்பத்துக்கு மத்தியில் சண்டை சச்சரவை ஏற்படுத்துகிறது. இந்த பொறாமை தான் குடும்பத்துங்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்துது. அதனால தான் அல்லாஹு தஆலா அந்த பொறாமை உணர்வை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது? பிறரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அல்லாஹ் அவருக்கு செய்த அருட்கொடை, அதை பார்த்து நம்ம ஏன் பொறாமப்படணும்? அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கிறான். சிலரை விட சிலரை அல்லாஹ் சில விஷயங்களிலே மேம்படுத்துவான். இது அல்லாஹ் அவருக்கு செய்த அருளே ஒழிய நாம் அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? வயிறு எரியக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. இது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்து நிசாவிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வலா தத்மன்னு மா ஃபல்லல்லாஹு பிஹி பாலக்கும் அலா பாலின். சிலரை விட நாம் சிலரை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கான். சிலரை விட என்ன செய்யறான்லா? எல்லாரையும் பணக்காரன ஆக்கலை, எல்லாரையும் திறமசாலி ஆக்கலை, எல்லாரையும் அழகுடையவனை வெள்ளையனா ஆக்கலை. சிலரை விட சிலரை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? மேம்படுத்தி இருக்கிறான். இதை பார்த்து நீ பேராசப்படாத. என்ன செய்யாத? பேராசப்படாத. இது அல்லாஹ் அவனுக்கு செஞ்சது. இன்னும் சில விஷயத்துல அவனை விட அல்லாஹ் உன்னை மேம்படுத்தி இருப்பான். அப்ப என்ன செய்யக்கூடாது? சிலரை விட சிலரை அல்லாஹ் மேம்படுத்தி இருப்பதை பார்த்து நீ என்ன செய்யாதே? பேராசை கொள்ளாதே என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு வழிகாட்டுறான். இப்ப இந்த பொறாமை இருக்குல்ல, பொறாமை
நான்கு வகையாக அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? நாலு வகையாக பிரிக்கிறாங்க. முதலாவது வகை என்னன்றா, அல்லாஹு தஆலா ஒரு நேமத்தை ஒருத்தனுக்கு கொடுத்துருக்கான், ஒரு அருட்கொடை, ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஸ்பெஷலாக அந்த மனிதனுக்கு கொடுத்துருக்கான். இப்போ என்ன செய்யற, அது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தது அவனிடமிருந்து இல்லாமல் போயிடணும்னு நீ நினைக்கிற, என்ன செய்யற? இப்போ ஒருத்தனுக்கு அல்லாஹு தஆலா நிறைய காசு பணத்தை கொடுத்துருக்கான், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், நீ என்ன செய்யற? அவனை பார்த்து எப்படியாவது அவன் பணம் காசெல்லாம் பறிபோகணும், இன்கம் டேக்ஸ் வந்து என்ன செய்யணும், அவனை செக் பண்ணி எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு அவனை நடுத்தருவில் ஆயிடணும். இப்படியும் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் அவனுக்கு செய்த அந்த நேமத்தை நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவனை விட்டு அது பறிக்கப்பட்டணும்னு ஆசைப்படுற, இது ஒரு பொறாமையினுடைய வகை. எப்படி அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஒரு நேமத் செஞ்சுருக்கான், ஒரு அருள் செஞ்சுருக்கிறான், அது அவனை விட்டு பறிபோகணும்னு நீ ஆசைப்படுறது, அது உனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்கலனாலும் பரவாயில்ல. உதாரணமாக ஒருத்தனுக்கு அல்லாஹ் நிறைய காசு பணத்தை கொடுத்துருக்கான், அந்த காசு பணம் அவன் பறிக்கப்பட்டு நடுத்தருவில் பிச்சைக்காரனாக ஆகணும்னு நீ ஆசைப்படுற, நீ பணக்காரன் ஆனாலும் சரி ஆலைனாலும் சரி பரவாயில்ல அவன் பிச்சைக்காரன் ஆகணும். இப்படி ஒருத்தனை பார்த்து நீ நினைச்சனா இது ஒரு பொறாமையினுடைய முதல் வகை. ஓகேவா? ரெண்டாவது வகை ஒன்று சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா ஒருத்தனுக்கு ஒரு நேமத் செஞ்சுருக்கிறான், அந்த நேமத்து அவன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, நினச்சது மட்டும் இல்லாமல் அது எனக்கு வேணும்னு நீ நினைக்கிற, என்ன செய்கிற? எனக்கு வேணும்னு நினைக்கிற, இது ஒரு மிக மோசமான பொறாமை. இப்போ அல்லாஹு தஆலா ஒருத்தனுக்கு என்ன செய்கிறான், ரொம்ப அழகாக படிச்சிருக்கான், வெள்ள வெள்ளேன்னு இருக்கான், பார்க்க என்ன செய்கிறான், வெள்ளக்கார மாதிரி இருக்கான், அவ்வளோ அழகு, நீ என்ன செய்கிற, அவன் எப்படியாவது அவன் அழகு போகணும், எப்படியாவது என்ன செய்யணும், அவன் அழகு போகணும், ஏதாவது அவன் மூஞ்சி கருப்பாயிடணும் அல்லது ஏதாவது ஒன்று ஆயிடணும்னு என்ன செய்கிற, நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவனை மாதிரி நான் அழகாயிடணும், அவன் அழகு போயிடணும்னு நினைக்கிறேன். இது என்னது? இது ஒரு பொறாமையினுடைய குணம். இது ரெண்டாவது குணம். இப்படி நினைக்கலாமா? இது நினைக்கக்கூடாது. மூன்றாவது இருக்கு, அவர் ஒரு விஷயத்தை விரும்பியிருப்பார், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு விரும்பியிருப்பார், அவருக்கு அல்லாஹு தஆலா அவர் விரும்பிய விஷயத்தை கொடுத்துருக்க மாட்டான், அல்லாஹ் அவர் விரும்பிய விஷயத்தை கொடுத்துருக்க மாட்டான். விரக்தியில் என்ன செய்யறது, யாருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானோ அவருக்கு அது கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. சொல்ல புரிஞ்சா? இவர் ஒரு நாலு கடை வைக்கணும்னு ஆசைப்படுறார், அல்லாஹ் இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, நாலு கடை வச்சிருக்கிறவனுக்கு பார்த்து என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறது. நான்காவது ஒரு வகை இருக்கு, அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு செய்த நேமத்தை பார்த்து நமக்கும் அந்த மாதிரி அல்லாஹ் அந்த நேமத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இது மார்க்கத்தில் கூடும். இப்போ அல்லாஹு தஆலா ஒருத்தனுக்கு நிறைய கல்வியை கொடுத்துருக்கான், நம்ம என்ன நினைக்கிறது, அல்லாஹ் அவனை மாதிரி எனக்கும் நீ கல்வியை கொடு. ஒருத்தன் அல்லாஹ் நிறைய செல்வ செழிப்போட வச்சிருக்கிறான், அல்லாஹ் அதே மாதிரி எனக்கும் செல்வ செழிப்பை கொடு. ஒருத்தன் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கிறான், யா அல்லாஹ் அவனை மாதிரி என்னைக்கும் அழகு கூடு. இப்படி அல்லாஹ் ஒருவருக்கு செய்த நேமத்தை தனக்கும் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆசைப்படுவது தவறில்லை, ஆனால் அந்த மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் செய்த அருள் பறிக்கப்பட்டு அவன் நடுத்தருவுக்கு வரணும் நீ நினைக்கிறதா மோசமான பொறாமை. அல்லாஹுத்தால் அந்த மோசமான பொறாமையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. உலகத்தில் நடந்த முதல் பாவமே பொறாமையினால தான் ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டுச்சு? பொறாமையினால. எப்படி? அல்லாஹுத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், படைச்சிட்டு அல்லாஹுத்தாலா என்ன சொன்னா, மலக்குமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மலக்குமார்களே நீங்க எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யணும்னு சொன்னான். என்ன சொன்னா? ஆதம் நபிக்கு என்ன செய்யணும், நீங்க சஜிதா செய்யணும்ட்டு. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் சஜிதா செய்ய மறுத்துட்டான், அது யாரு? சைத்தான். இப்லீஸ் என்ன செஞ்சிட்டான்? இப்லீஸ் என்ன செஞ்சா, நான் ஆதம் நபிக்கு என்ன செய்ய மாட்டேன், சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னான். அப்போ அல்லாஹு தஆலா கேட்டான், இப்லீஸே மா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக்க,
நான் ஒன்று ஆதம் நபிக்கு சஜ்தா செய்ய சொன்னேன், எல்லா மலக்குமார்களும் செஞ்சிட்டாங்க, நீ மட்டும் ஏன் செய்யலை? நல்லா கேட்டான். அப்போ இப்லீஸ் சொன்னான், ஆனால் ஹைரும் மின்ஹும், நான் ஆதம் நபியை விட சிறந்தவன். ஏன் தெரியுமா? ஹலக்தனி மின் நாரின், என்னை நெருப்பால் நீ படைத்தாய். ஓ ஹலக்தஹு மின் தீன், ஆதம் நபியை நீ களிமண்ணால் படைத்தாய். மண்ணு பெருசா நெருப்பு பெருசா? நெருப்பு தானே பெருசு. அப்ப என்ன நெருப்பால படைச்ச என்ன போய் வெறும் களிமண்ணால படைக்கப்பட்ட ஆதம் நபிக்கு சஜிதா செய்ய சொன்னா அது எப்படி சரி? யார் ரூல்ஸ் பேசுறா? யார்கிட்ட? அல்லாட்டே இப்ளீஸ் ரூல்ஸ் பேசுறான். பேசணும்னா என்ன செஞ்சான்? அல்லாஹு தாலா தூக்கி அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான் நரகத்துல. அல்லாஹு தாலா அவனை சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமானவனாக ஆகிவிட்டான். இப்போ இவனை இந்த தப்பு செய்ய வச்சது எது? அல்லாஹு தாலா ஆதம் நபிக்கு கொடுத்த அந்த சிறப்பை பார்த்து இப்லீஸுக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை. அந்த பொறாமைனால தான் அவன் என்ன செய்ய மாட்டேன்ட்டான். அப்போ பாருங்க, ஷைத்தான் இந்த அளவுக்கு வழிகட்டு நாசம். ஷைத்தானை விட மிகப்பெரிய ஆலிம் யாருமே கிடையாது. என்ன கிடையாது? பெரிய ஆலிமான் அவன். சஜிதா செய்ய செய்த இடம் எல்லா இடத்துலையும் சஜிதா செஞ்சிருக்கானா? வானத்திலையும் சஜிதா செஞ்சிருக்கானா? அவன் சஜிதா செய்யாத இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வணக்கசாலி. ஆனால் அவனை ஷைத்தானாக அல்லாஹ் தூக்கி எறிந்தது எதனால்? ஆதம் நபிக்கு அவன் சஜிதா செய்ய மறுத்தது. ஏன் மறுத்தான்? அவன் ஆதம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பை பார்த்து அவன் மனசுல எரிச்சல். என்ன செய்யல? பொறாம குணம். அல்லாஹ் கட்டளையிட்டும் கூட சஜிதா செய்ய மறுத்ததனால் அல்லாஹு தாலா இப்லீஸை என்ன செஞ்சிட்டான்? தூக்கி எறிஞ்சிட்டான். அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஏற்பட்ட முதல் பாவமே எதனால ஏற்பட்டது? பொறாமையினால. அப்ப பாருங்க, நம்ம பொறாமப்பட்ட நம்ம நிலைமை என்னன்றதை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா, ஆதம் நபி, அவங்க தான் உலகத்தில் முதல் மனிதர். ஆதம் நபிக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்க மனைவி ஹவ்வா, இவர்கள் இருவருக்கு பிறந்தவர்கள் தான் ஹாபில் காபில். ரெண்டு மக. என்ன மக? ஹாபில் காபில். இந்த ஹாபில் காபில் இருக்காங்களே, ஹாபிலுக்கு ஒரு சகோதரி பிறந்தாங்க, காபிலுக்கு ஒரு சகோதரி பிறந்தாங்க. இப்போ அல்லாஹு தாலா என்ன செஞ்சா, உலகத்தில் மனிதர்களை உருவாக்குவதற்கு என்ன செஞ்சா அப்படின்னா, காபிலுடன் பிறந்த சகோதரியை ஹாபில் திருமணம் முடிக்கணும், ஹாபிலுடன் பிறந்த சகோதரியை காபில் திருமணம் முடிக்கணும். இதுதான் வழிமுறை அல்லாஹ் சொன்னான். அப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த திருமணம் முடிக்கிற விஷயத்தில் சண்டை வந்துச்சு. என்ன சண்டை வந்துச்சு? காபில் திருமணம் முடிக்க இருந்த அந்த ஹாபிலுடைய சகோதரி கொஞ்சம் அழகு கம்மியாக இருந்தாங்க. ஆனால் காபிலுடைய சகோதரி, ஹாபில் திருமணம் முடிக்கக்கூடிய சகோதரி கொஞ்சம் அழகாக இருந்தாங்க. இப்போ இதில் சண்டை ஏற்பட்டு இந்த பிரச்சனை அல்லாட்ட போயிடுச்சு. அப்போ அல்லாஹு தாலா என்ன சொன்னால், ரெண்டு பேரும் குர்பானி கொடுங்க. ரெண்டு பேருடைய குர்பானியில் யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுதோ அல்லாஹு தாலா அவருக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்து விட்டான். அப்போ அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, குர்பானி கொடுக்கறது ஆடை கொண்டு வந்து வைப்பாங்க, வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு அதை அப்படி கரித்து விடும். யாருடைய பிராணி கரிக்கப்படுதோ, நெருப்பு கரிச்சிருதோ, அவங்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு பேரில் காபில் ஹாபிலில் ஹாபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுது, காபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்போ என்ன செஞ்சான் காபில்? ஹாபில் மேலே பொறாமப்பட்டு, நானும் தானே குர்பானி கொடுத்தேன், அல்லாஹ் என்னதை ஏற்றுக்கொள்ளலை, ஹாபில் அதை மட்டும் ஏற்றுக்கொண்டான் என்று காபில் என்ன செஞ்சாரு? ஹாபிலை கொலை செய்து விட்டார். என்ன செஞ்சிட்டாரு? இதுதான் உலகத்திலே ஏற்பட்ட முதல் கொலை. உலகத்திலே ஏற்பட்ட முதல் கொலை எது? யார் யாரை கொன்னது? காபில் வந்து ஹாபில கொன்னது தான் உலகத்தினுடைய முதல் கொலை. இது எதனால ஏற்பட்டுச்சு? பொறாமைனால. அது எப்படி அல்லாஹ் வந்து
நானும் ஆதம் நபி மகன்தான், அவரும் ஆதம் நபி மகன்தான், அது எப்படி என்னை விட ஹாபிலை அல்லாஹ் சிறப்புப்படுத்துவான் என்று பொறாமை ஏற்பட்டதனுடைய விளைவு காபில் ஹாபிலை கொலை செய்த கொலைகாரனாக ஆயிட்டான். அப்போ பாருங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ பொறாமை என்பது எது வரைக்கும் கொண்டு போயிடும், கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். அதனால தான் அல்லாஹு தஆலா சூரத்து நிசால இந்த வசனத்தில் சொல்கிறான், இப்போ பொறாமப்படுறது மூலிமா என்ன ஆகும், அடுத்தவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுறது, கழுவி ஊத்துறது, அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுவது, கோவப்படுவது, இதெல்லாம் ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த பொறாமையை விட்டு நம்மளை பாதுகாக்கும். நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வரலாறு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்தான். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருடைய தந்தைக்கு ரொம்ப பிரியமான மகன். மகன்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதில் யார் ரொம்ப பிரியமானவங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ என்ன ஏற்பட்டுச்சு? மற்ற சகோதரர்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? பொறாமை ஏற்பட்டுச்சு. அது எப்படி? நாங்களும் மகன்கள் தான், ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எப்படி பிரியமானவங்க? பொறாமை ஏற்பட்டுச்சு. அந்த பொறாமையுடைய விளைவு என்ன? சகோதரர்களெல்லாம் திட்டம் தீட்டினாங்க. என்ன திட்டம் தீட்டினாங்க? ஒன்று, நம்ம சகோதரர் யூசுப்பை கொண்டு விட வேண்டும், அல்லது ஒரு பூமியில் தூக்கி எறிஞ்சிடணும், ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுறணும். அதே மாதிரி ஒரு காட்டில் ஒரு கிணத்தில் என்ன செய்யப்படுறாங்க? சகோதரர்களுடைய பொறாமையின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிணத்திலே போடப்படுகிறார்கள் என்றெல்லாம் வருது. இப்போ பாருங்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த பொறாமை குணம் என்பது கொலை செய்கிற அளவிற்கு, ஒருத்தனை அழிக்கிற அளவுக்கு அவனை மாற்றுகிறது என்றால், இந்த பொறாமை குணம் என்பது எவ்வளவு மோசமானதுன்றதை நீங்கள் விளங்கணும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஹஸத. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பொறாமையை பற்றி உங்களை நான் எச்சரிக்கிறேன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பொறாமையை பற்றி நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாதி கமா தாக்குலு நாரு அல் ஹதப. நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு, நெருப்பு எப்படி விறகை தின்பது? இப்போ என்ன செய்கிறோம்? ஒரு விறகு இருக்குது, விறகில் நெருப்பு பற்ற வச்சுட்டோம், என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா விறகு இருக்காது, அப்படியே என்ன செஞ்சிடும்? சாம்பலாயிரும். இந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை இருக்கிறதே, அவனுடைய நன்மைகளை அது சாப்பிட்டு விடும். என்ன செஞ்சிடும்? எப்படி நெருப்பு விறகை தின்கிறதோ அந்த மாதிரி இந்த பொறாமை என்கிற இந்த குணம் மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை தின்றுவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. பொறாமையை பற்றி உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். விளங்குச்சா? இப்போ பொறாமை என்பது எவ்வளோ மோசமானதுன்றதை நம்ம யோசிக்கணும். அப்போ பொறாமை, சரி பொறாமை போகிறதுக்கு என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? ஒருத்தனுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பு நம்மளை விட சிறந்த ஒன்றை கொடுக்குறான், நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அதுக்கு பதிலாக? துவா செய்யணும். என்ன செய்யணும்? பாரக்கல்லான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. ஒருத்தனுக்கு உன்னை விட கல்வியில் நிறைய நல்ல திறமசாலியாக இருக்கான், என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. என்ன சொல்லணும்? அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானா. நீ இப்படி துவா செஞ்சால் அல்லாஹ் உனக்கும் அதை கொடுப்பான். ஒருத்தன் என்ன செய்கிறான்? நல்ல செல்வந்தனாக இருக்கான், ரொம்ப திறமசாலியாக இருக்கான், நல்ல காசு பணத்தை சம்பாதிச்சுட்டான், 10 வீடு வாங்கிட்டான். நீ பொறாமப்படக்கூடாது. நீ என்ன செய்யணும்? பாரக்கல்லா, அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வானாக, அல்லாஹ் உனக்கும் அது மாதிரி அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். சொல்லு, புரிஞ்சா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார். என்ன கேட்டார்? மக்களில் சிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மை பேசும் ஒவ்வொருவரும், உண்மை பேசும் ஒவ்வொருவரும், தூய உள்ளம் கொண்ட ஒவ்வொருவரும் சிறந்த மனிதர் தான் என்றார்கள். அப்போது அந்த ரசூலுல்லாஹ் சொன்னோன்னா அந்த மனிதர் சொன்னார், உண்மை பேசுபவரை பற்றி நாம் அறிவோம், உண்மை பேசுகிற மனிதர், ஓகே, அது என்ன தூய உள்ளம் கொண்டவர் அப்படின்னா யாருன்னு கேட்டாங்க. அந்த மனிதர் என்ன கேட்டார்? தூய உள்ளம் கொண்டவர் என்றால் யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே பாவமான எண்ணம் இல்லையோ,
யாருடைய உள்ளத்திலே அநியாயம் செய்யக்கூடிய குணம் இல்லையோ, யாருடைய உள்ளத்திலே குரோதம் எண்ணம் இல்லையோ, யாருடைய உள்ளத்திலே பொறாமைப்படுகிற குணம் இல்லையோ, அவர் உள்ளம்தான் தூய உள்ளம். நாங்கள் ரசூல் சல்லாசம் சொல்ல புரிஞ்சா? இப்போ நம்ம மனசில் என்ன இருக்கக்கூடாது? பிறரை பற்றி பொறாமை இருக்கக்கூடாது. ஆனால் ஹதீஸில் ஒரு ரெண்டு விஷயத்தில் பொறாமப்படலான்னு வருது. என்ன வருது? ரெண்டு 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 விஷயத்தில் என்ன செய்யலாம்? பொறாமப்படலாம். எப்படிப்பட்ட பொறாமை? அவருக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. அந்த பொறாமைக்கு பேர் என்ன செய்யறது? ஆசைப்படுறது. என்ன வருது? ஒரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹு தாலா அவருக்கு குரானை கொடுத்திருக்கிறான். என்ன ஞானத்தை கொடுத்திருக்கிறான்? குரானுடைய மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அவர் என்ன செய்கிறார்? இரவு பகல் அதன்படி வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் அதை பார்த்து நம்ம பொறாமப்படுறது. யாழ்லா எனக்கும் அந்த மாதிரி மார்க்க கல்வியை கொடு, நானும் அவரை மாதிரி இரவும் பகலும் நான் என்ன செய்யணும்? மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இன்னொரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹுத்தால் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அந்த செல்வத்தை தர்மம் செய்கிறார். பார்க்குறவங்களுக்கெல்லாம் காசு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறார். அவரை பார்த்து நீ ஆசைப்படலாம், யாழ்லா எனக்கும் அதே மாதிரி செல்வத்தை கொடுத்தா நானும் தர்மம் செய்வனே, எனக்கும் கொடுக்கலாமே யாழ்லான்னு நீ அல்லாட்ட ஆசைப்படலாமா? இப்படி ஆசைப்படுவது கூடும் என்று ஹதீஸுகளிலே வருகிறது. எந்த அளவுக்கு பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹோடு அமர்ந்திருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இப்போது ஒரு மனிதர் வருவார். அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் அவர் சொர்க்கவாசின். நாங்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு சபையில் உட்கார்ந்துருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு மனுஷர் உள்ளே வருவார், அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் அவர் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவர் யார்? அன்சாரி தோழர்களிலே ஒருவர். சொர்க்கவாசி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மனிதர் வந்தார். அவர் யாருன்னு பார்த்தா அன்சாரி சஹாபாக்கள் ஒருத்தர். அவர் என்ன செஞ்சார்? ஒழுவு செஞ்சுட்டு தன்னுடைய தாடி இப்படி என்ன செஞ்சிட்டு இருக்காரு, தேய்ச்சி தடவிட்டு இப்படி வர்றாரு உள்ள. தன்னுடைய செருப்பு இடது கையில் வச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்ல சும்மா சொன்னாங்க, ஒருத்தர் வருவார் அவர் சொர்க்கவாசி. நாங்கள் பார்த்தா அந்த மனிதர் வந்தார். ரெண்டாவது நாள் அதே மாதிரி அமர்ந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொன்னாங்க, இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசியில் உள்ளவர். பார்த்தா ஃபஸ்ட் நாள் வந்த அதே மனிதர் மறுபடியும் வர்றார். மூணாவது நாள் மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பார்த்தா அதே மனிதர் மறுபடியும் வர்றார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, இந்த சஹாபி அப்படி என்னதான் அமல் செய்கிறாரு, என்னதான் அமல் செய்கிறாரு, ரசூலுல்லாவே சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்களே, அப்போ என்னதான் அமல் செய்கிறாருன்னு சஹாபாக்களுக்கு ஒரே சந்தேகம். அப்போ என்ன ஆச்சு? அந்த சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்னு ஒரு நபித்தோழர், அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, அந்த சொர்க்கவாசின்னு ரசூல்லா சொன்னாங்கல்ல அந்த சஹாபி பின்னாடியே போயிட்டாங்க. பின்னாடியே போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சண்டை, அதனால் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், ஒரு மூணு நாள் உங்களோட தங்கிக்கிறேன்னு கேட்குறாரு. உடனே அந்த அன்சாரி சஹாபி என்ன செய்கிறாங்க, சரி என்னோட தங்கிக்கோங்கன்ட்டு. இவரும் நோட்டமிடுறாரு, அப்படி என்ன தான் இவர் அமல் செய்கிறாரு, மூணு நாளாக நோட்டமிட்டுட்டே இருக்கார். பார்த்தா பெருசாக ஒன்றும் அமல்லாம் செய்யலை, கரெக்டாக தொழுகிறாரு, என்ன செய்கிறாரு, அதுக்கு பிறகு நைட்டு படுக்கும் போது திக்ரு செய்கிறாரு, காலைல சுபு வச்சு தொழுகிறாரு, பெருசாக நம் எல்லாம் செய்கிற மாதிரி தான் அமல் செய்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சொர்க்கவாசின்னு சொன்னாங்கன்னு இவங்களுக்கு டவுட். மூணு நாள் கழித்து அந்த மனிதர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. மூணு நாள் பார்த்தா மூணு நாள் நீங்கள் தான் வந்தீங்க, அப்படி நீங்கள் என்ன நல்ல அமல் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நானும் அந்த அமல் செஞ்சு சொர்க்கவாசி ஆகிறதுக்காக தான் மூணு நாள் உங்களை நோட்டமிட்டேன், உங்களோட தங்கினேன். ஆனால் பெருசாக ஒன்று நீங்கள் அமல் செய்கிற மாதிரி தெரியலையே, அப்படி என்ன தான் அமல் செய்கிறீங்க அப்படின்றப்ப அந்த சொர்க்கம் வாசின்னு சொல்லப்பட்ட அந்த சஹாபி சொன்னாங்க, நான் என்ன தெரியுமா அமல் செய்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே முஸ்லீம்களில் யாரை பற்றியும் குரோத எண்ணம் எனக்கு ஏற்படாது. என்ன ஏற்படாது? குரோதம்னா தெரியுதா? காண்டு பழிவாங்கிற குணம். ஆனால் இரு உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன்டா, இன்னைக்கு தப்பிச்சிட்டல, என்னைக்கா ஒரு நாள் என்ன செய்வோம், உன்னை பழி வாங்குவேன்னு இந்த குரோதம்,
என்னுடைய முஸ்லீம்களை பற்றி என்னுடைய உள்ளத்திலே நான் என்ன எண்ணம் கொள்ள மாட்டேன், குரோத எண்ணம் கொள்ள மாட்டேன். ரெண்டாவது சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு அருள் செய்தால் அதை பார்த்து நான் பொறாமைப்படவே மாட்டேன். இந்த ரெண்டு தான் நான் செஞ்ச அமல். என்ன அமல்? அடுத்த விஷயத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், என் மனசுல குரோத எண்ணம் இருக்காது, பழி வாங்குற எண்ணம் இருக்காது. ரெண்டாவது, அல்லாஹ் ஒருவருக்கு செய்த அருட்கொடையை பார்த்து நான் பொறாமைப்படவே மாட்டேன். இதுதான் நான் செய்யக்கூடிய அமல்னு சொன்னப்ப அந்த நோட்டமிட வந்த சஹாபி சொன்னாங்க, இதைத்தான் எங்களால் செய்ய முடியலன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க, ஒரு மனிதரை சொர்க்கவாசி என்கிற அளவுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை எது? பிறன் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் செய்த அருட்கொடையை பார்த்து பொறாமப்படக்கூடாது. பிறருடைய பழி வாங்க வேண்டும் என்கிற குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனின் வசனத்தில் இதைத்தான் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுகிறார்கள், அல் ஹஸது, இந்த பொறாம இருக்கே பொறாம, யஃப்சுதுல் ஈமான, ஈமானையே பாழாக்கிடும். நம்ம என்ன செஞ்சிடாது, நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை இந்த பொறாமை பாழாக்கிவிடும். கமா யஃப்சுது சபிரு அல் அசல, எப்படி ஒரு கசப்பான காய் தேனை பாழாக்கி விடுமோ, ஒரு கசப்பான காய் இருக்கு அதை தேனில் போட்டால் அந்த தேனே பாழாயிடும், அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பொறாமை வந்து விட்டால் அவனுடைய ஈமானை அது பாழாக்கி விடும். அல்லாஹு தஆலா இந்த தஃப்சீரின் மூலமாக நம்ம இனி வரக்கூடிய காலத்தில் யாரை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, யாருக்கு அல்லாஹ் என்ன அருள் செஞ்சிருந்தாலும், நியமத் செய்திருந்தாலும் நாம் பார்த்து அவர்களுக்கு துவா செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு மெம்மேல அதை அதிகப்படுத்துவானாகன்னு துவா செய்யணும். நல்ல அமல்களை நாமும் செய்ய வேண்டும், நமக்கும் அல்லாஹ் கொடுக்கணும்னு அல்லாட்ட துவா செய்ய வேண்டுமே ஒழிய அடுத்தவர்களை பார்த்து வயிறு எறியக்கூடாது. அப்படிப்பட்ட மோசமான குணத்தை விட்டு அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தாலா இதைத்தான் இந்த வசனத்திலே எச்சரிக்கையாக சூரத்து நிசாவின் 54வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பொறாமை குணத்தை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், போட்டி பொறாமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக.